அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரு தமிழ்ச்சங்க பள்ளிக்கு தமிழர் அல்லாதவரை தலைமை பதவியில் அமர்த்தியது ஒரு தவறான முன்னுதாரணம் மற்றும் தமிழர் குடிகளின் கண்டனங்கள். கர்நாடகாவும் தமிழர்களும் 1956 மொழிவாரி மாநில பிரிவினை நடந்தபொழுது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்தேறியது. தமிழர்களின் நிலங்களை ஆந்திர கன்னட கேரள என மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதற்கு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேசிய கட்சி ஆண்டு கொண்டிருந்ததாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக தமிழர் அல்லாதோர் இருந்ததாலும் அரசியலில் தமிழர் அல்லாதோர் பெரும்பான்மையாக தலைமை வகித்து வந்ததாலும் தமிழ் இனத்திற்கு இந்த அநீதி நடந்தேறியது. இதை நிறைய தமிழ் தேசியர்கள், தமிழ் தலைவர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள் அப்பொழுது எதிர்த்தார்கள். ஆனாலும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்காமல் தமிழர் வாழ்ந்த மிகப்பெரிய நிலப்பரப்புகள் பக்கத்து மாநிலத்தோடு சேர்க்கப்பட்டது. அதில் கர்நாடக மாநிலத்துடன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் தமிழர் நிலப்பரப்பு சேர்க்கப்பட்டது. கர்நாடகா மாநிலத்தில் 2.5 கோடிக்கும் மேல் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கர்நாடக மக்கள் தொகையில் 25% மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து வரும் பொழுது இயல்பாகவே அங்கு வாழும் தமிழர்கள் தங்கள் மொழியை, பண்பாட்டை, வரலாற்றை மீட்டு தங்கள் தலைமுறைக்கு கடத்தி வர முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெங்களூரு தமிழ்ச்சங்க தமிழ் பள்ளிக்கு தமிழர் அல்லாத ஒருவரை தலைமை ஆசிரியராக நியமிப்பது நியாயமா? தற்போது பெங்களூரு தமிழ்ச்சங்க தமிழ் பள்ளிக்கும் ஒரு தமிழர் அல்லாத ஒருவரை திட்டமிட்டு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது தமிழ் இனத்திற்கு எதிரான சூழ்ச்சியாகும். தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு ஒரு தமிழர்தானே தலைவராக இருக்க வேண்டும். அதன் மூலம்தானே தமிழ் வளர்ச்சியடையும், தமிழர் நலம் வளர்ச்சியடையும், தமிழ் மொழி வளர்ச்சியடையும். தமிழர் அல்லாத ஒருவரை தலைவராக நியமிப்பது எந்த வகையில் நியாயமாகும்? மேலும் இது கர்நாடக தமிழர்களின் தாய்மொழி வளர்ச்சிக்கு, மொழி பாதுகாப்புக்கு எதிராக செய்யப்படும் ஒரு சூழ்ச்சியாகும். தமிழர்களின் எதிர்ப்பும் கர்நாடக அரசின் அடக்குமுறையும். இந்த அநியாயத்தை எதிர்த்து கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களும் தமிழர் அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகின்றன. இப்படி எதிர்ப்பவர்களை கர்நாடக காவல்துறை மூலம் மிரட்டல் விட்டு அடக்கிவிட முயற்சி செய்கிறார்கள். தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அமைப்பு செயல்பாட்டாளர்கள் வீட்டிற்கே சென்று அவர்களை மிரட்டுவதும், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், பெண்கள், குழந்தைகள் போன்றவர்களை மிரட்டுவதுமாக சில நாட்களாக செய்து வருகிறது. இந்த அடக்குமுறையை தமிழர் குடிகள் அமைப்பு கண்டிப்பதோடு தமிழர் நாட்டு மக்களும் உலகளாவிய தமிழ் சொந்தங்களும் இந்த விடயத்தை கண்டித்து குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இனியும் எந்த ஒரு தமிழ் சங்கத்திலும் தமிழர் அமைப்புகளிலும் தமிழர் அல்லாதோர் தலைமையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையும் தமிழர் குடிகள் அமைப்பு உரிமையோடு வைக்கிறது. தமிழர் குடி அமைப்பின் கோரிக்கைகள்: 1. கர்நாடக தமிழ்ச்சங்க பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தமிழர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். 2. கர்நாடக வாழ் தமிழ் ஆர்வலர்கள், அமைப்பு நிர்வாகிகள் பாதுகாப்பை கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும். 3. சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடக காவல்துறை இந்த பிரச்சினைக்கு சனநாயக முறையில் நியாயம் கேட்ட தமிழர் அமைப்பு நிர்வாகிகளை வீட்டிற்கே சென்று மிரட்டும் போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும். 4. இந்த பிரச்சினை மீண்டும் தொடர்ந்தால் தமிழர் குடிகள் அமைப்பு இந்த பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.